தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, மருத்துவ பதிவு அதாவது மருத்துவ கலந்தாய்விற்கான ரிஜிஸ்ட்ரேஷன் தமிழ்நாட்டில் வந்து இப்போ வந்து நடந்துகிட்ருக்கு, நமக்கு தெரியும். இதற்கு கடைசி தேதி ஆஸ் பர் ஷெட்யூல் படி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது நாளையோட முடிவடையுமா அல்லது எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கான்றதை நம்ம பார்க்க போகிறோம். அது எதனாலன்ற காரணமும் நம்ம பார்க்கலாம். கூடவே வந்து கவுன்சிலிங் நடக்க போகிற இடம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா, கவுன்சிலிங் நடக்க போகிறது பொதுவாகவே நமக்கு ஓமந்தூரார் மருத்துவ பல்நோக்க மருத்துவமனையில் தான் நடக்கும். ஆனால் இந்த வாட்டி இரண்டு இடங்களில் வந்து இந்த மருத்துவ கலந்தாய்வு நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்து அறிவிச்சிராங்க. அது தொடர்பாகவும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த தேதி, அதாவது விண்ணப்ப பதிவு தேதி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இப்போதைக்கு நமக்கு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் தெரியுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு இடையில் வந்து நேற்றுலாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மாணவர்கள் எல்லாருமே ரொம்ப சிரமத்தில் ஆளாக இருந்தாங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அவங்களால பண்ண முடியல, வெப்சைட் வந்து ஃபுல்லாக வந்து பிளாக் ஆகியிருந்தது, சரியாக ஒர்க் பண்ணலை. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுனால பெற்றோர்களும் மாணவர்களும் வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ண சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து மேபி இன்றைக்கி இல்லை நாளைக்கு நமக்கு கன்ஃபார்மாக தெரியும், இது எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா இல்லையான்றது. அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா நம்ம சேனலை நான் அப்டேட் பண்ணுறேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கவுன்சிலிங், இப்போ மருத்துவ மாணவர் சேர்க்கை வந்து சென்னையில் இருக்கிற ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனை வளாகத்தில் தான் வந்து நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இடங்களுக்கு மாணவர் சேர்க்கைக்கு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் .org, டிஎன் ஹெல்த் .tn .gov .in அப்படின்ற இணையதளங்களில் ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் வசதி வந்து ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க. இதுவரை வந்து 30,000-க்கும் மேற்பட்டவர் வந்து விண்ணப்பித்திருக்காங்க. இந்த நிலையில் தரவரிசை பட்டியல் அதாவது ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி பண்டிகை முடிந்த சில நாட்களில் தெரிவிக்கப்படும். ஷெடியூல் படி வந்து பார்த்திங்கன்னா 16-ஆம் தேதி அப்படின்னு நமக்கு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கடந்த ஆண்டுகளில் மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு நடைபெறும் இடம் வந்து முன்கூட்டியே தெரிவிச்சிருந்தாங்க, எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. இந்த ஆண்டு வந்து இதுவரை அறிவிக்கப்படலை. கொரோனா தொற்று காலத்தில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர் வந்து சென்னைக்கு வரும் சிரமத்தை கருத்தில் கொண்டு தான் வந்து சென்னை அல்லது திருச்சி அல்லது மதுரை போன்ற இடங்களில் மாணவர் சேர்க்கை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு நிலவி வந்தது. இருவேறு இடங்களில் மாணவர் சேர்க்கை நடத்தப்படுறதுனால ஏற்படும் குழப்பங்களை தவிர்க்க வழக்கம்போல் சென்னையில் தான் கலந்தாய்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. இது குறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் செயலாளர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவ மாணவர் சேர்க்கை வழக்கம்போல் சென்னை ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற வாய்ப்பு இருக்குது. இருவேறு இடங்களில் மாணவர் சேர்க்கை நடத்த வாய்ப்பில்லை. மருத்துவ படிப்பிற்கு விண்ணப்பித்துள்ள மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர் உடல் உபாதைகள் ஏற்படாதவர் பார்த்துக்கொள்வது மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடல் உபாதைகள் ஏதேனும் இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா மருத்துவ கல்வி இயக்குநரகத்துக்கு வந்து முன்கூட்டியே நீங்கள் தெரிவிக்கணும் அப்படின்ற தகவலையும் அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிறத படி பார்த்திங்கன்னா நமக்கு வழக்கம் போல் ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் தான் வந்து இந்த கலந்தாய்வு கவுன்சிலிங் அப்படின்றது நடக்க போகிறதா தெரியுது. ஸோ அப்படி மேபி வந்து அவங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு சொன்னால் விரைவில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் நமக்கு கொடுப்பாங்க, எதிர்பார்க்கலாம். ஸோ முக்கியமாக வந்து நாளைக்கையோட வந்து நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிகிறதுனால யாராவது ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உடனடியாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சர்டிஃபிகேட்டை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. சர்டிஃபிகேட் என்னெல்லாம் கையில் இருக்கோ அதை அப்லோட் பண்ணி உங்களுடைய அந்த ப்ராசஸை க்ளோஸ் பண்ணுங்கள். மீதி சர்டிஃபிகேட் பண்ண முடியல இல்லை சர்டிஃபிகேட் வர்றதுக்கு லேட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அது எல்லாமே கலெக்டிவாக வச்சுட்டு கவுன்சிலிங் போகும்போது நேரடியாக சமர்ப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களை இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.